ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேலின் ராணுவ தளங்களை மொத்தமாக வீடியோ எடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பி ஒரு பெரிய பயமுறுத்தல் செய்துள்ளது ஹெஸ்பல்லா. ஈராக்கிலிருந்து ஒரு பெரிய புதிய தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி தொடங்கியுள்ளது. அமெரிக்கா மீண்டும் ஹெஸ்பல்லாவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை அனுப்பியுள்ளது. ஹமாசுடன் செய்ய இருந்த பெரிய சீஸ்ஃபயர் ஹாஸ்டேஜ் டீல் நத்தன்யாகுவால் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. உலகத்தில் இஸ்ரேல் அல்லாத வேறு எந்த நாடாக இருந்திருந்தாலும் தற்போது அழிந்து இஸ்ரேல் என்ற அந்த நாடே உலக வரைபடத்தில் இல்லாமல் போயிருந்திருக்கும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் தீவிரவாத நாடுகள். அந்த ஒவ்வொரு தீவிரவாத நாடுகளும் இஸ்ரேலை அழிக்க தினசரி ஒரு திட்டத்தை செய்கிறது, தினசரி புதிய ஒரு தாக்குதலை செய்யுது. தற்போது மிகவும் தீவிரமாக ஈரான், ஈராக், சிரியா, லெபனன் மற்றும் ஹமாஸ் என ஒரே நேரத்தில் ஆல்மோஸ்ட் 5 படைகள் இஸ்ரேலை தாக்குகிறது. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பகுதியே வரைபடத்தில், உலக வரைபடத்தில் இருக்கக்கூடாது என்று ஆசைப்படும் நாடுகள், யூதர் அப்படிங்கிற ஒரு இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மக்கள். ஆனால் இஸ்ரேலின் பதிலடி எப்படி இருக்கு, நீங்க இதுவரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. காசா இதுவரை எப்படி அழிந்திருக்குன்னு பாருங்க. காசாவில் இதுவரை இறந்துள்ள மக்களின் எண்ணிக்கையை பாருங்க. இதுவரை அழிக்கப்பட்டுள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹமாஸின் சொத்துக்கள், வீடுகள், மருத்துவமனைகள் அப்படின்னு மொத்தமான ஒரு அழிவை பாருங்க. இதுல பாதிக்கும் அதிகமான சொத்துக்கள் இஸ்ரேலே காசாவுக்காக செய்த சொத்துக்கள், இஸ்ரேலே காசாவுக்காக கொடுத்த சொத்துக்கள். காசாவில் உள்ள 80% மக்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலுக்காக வேலை செய்யக்கூடிய, அன்றாட வேலை செய்யக்கூடிய மக்கள். மொத்தமான அழிவை நீங்க கண் திறந்து பாருங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், காசா என்ற பகுதி உருவமே இல்லாமல் அழிந்து விட்டது. இவர்கள் இஸ்ரேலின் தோல்வி பற்றி பேசுறாங்க. இஸ்ரேலுக்கு இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆங்காங்கே ஒரு சில பாதிப்புகள், மக்களுக்கு அழிவா, ஹாஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய பேச்சு தான் உலகம் முழுவதுமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சு. அந்த ஹாஸ்டேஜஸ் குழுவில் எத்தனை பேர் இஸ்ரேல் மக்கள், அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, ஈராக் இருக்காங்க, லெபனன்ஸ் இருக்காங்க, ரஷ்யன்ஸ் இருக்காங்க, தாய்லாண்டில் உள்ளவங்க இருக்காங்க. ஏன் உலகம் முழுவதுமான மக்களில் 1-2 அங்கே இருக்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு மட்டுமான சிக்கல் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நத்தன்யாகு ஹாஸ்டேஜ் டீலெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல காசாவில் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு. காசாவில் இருக்கும் ஹமாஸை தாக்க தொடங்கிய முதல் நாளிலிருந்தே லெபனானில் இருக்கும் ஹெஸ்பல்லா படைகள் இஸ்ரேலை வடக்கு பகுதியில் தொடர்ந்து தாக்குகிறது. டெய்லி ஒரு தாக்குதல், 2 தாக்குதல் 3 தாக்குதல் அப்படின்னு பராஜ் ஆஃப் ராக்கெட்ஸ், கூட்டம் கூட்டமாக ட்ரோன்ஸ் மற்றும் ராக்கெட்ஸ் இஸ்ரேலை நோக்கி தாக்கிக்கிட்டே இருக்கு. அப்படி செஞ்சு கூட எதுவுமே செய்ய முடியலை. ஆனால் இஸ்ரேலி ஸ்ட்ரைக்ஸ் கில்லிங் டாப் ஹெஸ்பல்லா கமாண்டர்ஸ் எவ்ரி டே. பெரிய பெரிய ஹெஸ்பல்லா கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டுள்ளார்கள். டாப் கிளாஸ் எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் பயன்படுத்தி ஹெஸ்பல்லாவை தாக்கி பல டார்கெட்ஸ் அழிக்கப்படுது. டெய்லி இஸ்ரேல் ஹெஸ்பல்லா டார்கெட்ஸை அழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஹெஸ்பல்லா சொல்லுது, பிளைண்டிங் இஸ்ரேல் என்ற ஒரு தொழில்நுட்ப முறையில் இஸ்ரேலை அழிக்க தாங்கள் ட்ரோன்ஸ் பயன்படுத்துவதாக ஹெஸ்பல்லாவின் நசரல்லா செய்தி வெளியிடுறார். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், இஸ்ரேல் படை அப்படின்னு வரும்போது பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன்ஸ். ஆனால் தொழில்நுட்பம் பற்றி பேசும்போது இஸ்ரேலின் திறமை, இஸ்ரேலின் இன்னோவேஷன், இஸ்ரேலின் டெக்னாலஜிக்கல் மார்வலஸ், இஸ்ரேலின் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் மொத்த உலகத்துக்கே தெரியும். லெபனன் நாட்டில் ஹெஸ்பல்லா ஆங்காங்கே பரவி இருந்து ஒளிந்திருந்து தாக்குகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய டெலிபோன்ஸ், தீவிரவாதிகள் கையில் இருக்கக்கூடிய செல்போன்ஸ் வழியாக அவர்களை ட்ராக் செய்து தேவைப்பட்டால் மட்டும் தாக்குதல் செய்து இஸ்ரேல். ஹெஸ்பல்லாவுடன் ஒரு முழுமையான முழு நீண்ட போரில் இஸ்ரேல் இன்னும் இறங்கவில்லை. நம்ம சொன்ன இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் பயன்படுத்தி ஒரு கமாண்டர் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் அதுல ஒரு தாக்குதல். ஒரு சின்ன படை, ஒரு சின்ன தீவிரவாத குழு இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் அந்த இடத்துல தாக்குதல். இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு குண்டுக்கும் ஏதாவது பலன் உண்டு. இஸ்ரேல் ஏவக்கூடிய ஒவ்வொரு சிறிய ஏவுகணைக்கும் ஏதாவது ஒரு பலன் உண்டு. நீங்க பாருங்க, காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸை தாக்குவதற்கும் சரி, லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லாவை தாக்குவதற்கும் சரி, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எந்த தீவிரவாதியை தாக்குவதற்காக இருந்தாலும் சரி, இருப்பதிலேயே மிகவும் குறைந்த சிறிய பழைய ஏவுகணை அல்லது ராக்கெட்ஸை தான் இதுவரைக்கும் இஸ்ரேல் பயன்படுத்துது.
தன்னுடைய முழுமையான ஒரு போருக்கான, ஒரு பெரிய நீண்ட போருக்கான எந்த ஆயுதத்தையுமே இஸ்ரேல் இன்னும் கூட களத்தில் இறக்கலை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அயன்டோம் பயன்படுதுன்னா அயன்டோம் பொதுவாகவே அது எப்போதுமே ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். நீ பாருங்க, தற்போது ஹெசபல்லா படையில் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம். இதனால் பெரிய பெரிய கமாண்டர்ஸ், பெரிய பெரிய தீவிரவாதிகள், தலைமை தீவிரவாதிகள், மேலடுக்கு தீவிரவாதிகள் களத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய குழுக்களிடம், தீவிரவாதிகளிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாத நிலை. நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது நான் ஒரு பெரிய ஆர்டிக்கிளில் படித்தது. 7-7 ஹெசபல்லா தீவிரவாதிகள் ஒரு வீட்டில் திடீர்னு புகுந்து லெபனனுக்கு உள்ளேயே, நீங்கள் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஹெசபல்லா என்பது மொத்த லெபனன் நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு படை கிடையாது. இது வந்து லெபனன் நாட்டுக்குள்ளேயே தீவிரவாதம் செய்யக்கூடிய ஒரு படை. ஹெசபல்லா அப்படின்னு சொல்லும்போது அது லெபனன் அரசு கிடையாது, லெபனனின் இராணுவம் கிடையாது. இட்ஸ் நாட் தி ஆர்மி ஆஃப் லெபனன். மாறாக லெபனன் அரசையே எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. பட் இந்த விஷயத்தில் லெபனன் நாடு ஒரு ஆர்மி என்ற முறையிலும் செய்திருப்பது தப்பு தான். நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழு, 100,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழு, ஒரு பெரிய படை தன்னுடைய அண்டை நாட்டை தாக்கும்போது நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆர்மி இராணுவம் வந்து அதை தண்டிக்கணும், பார்க்கணும், கவனிக்கணும். அதை செய்யலை, அதை விடுங்க. இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு 7 ஹெசபல்லா தீவிரவாதிகள் ஒரு வீட்டில் திடீர்னு உள்ளே புகுந்து அந்த வீட்டில் உள்ள குடும்ப நபர்களை வெளியேற்றி விட்டு சொந்த நாட்டில் உள்ள ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் உள்ள எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் உள்ள 7 பேரை, மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டு மறைந்திருந்து பல தீவிரவாத திட்டங்களை செய்ய தொடங்கிய ஒரு சில நிமிடங்களில் அந்த வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏதோ ஒரு ஹெசபல்லா கமாண்டரின் பெயரை சொல்லி அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொலைபேசியின் அந்த பக்கத்திலிருந்து வருது. அது ஒரு இஸ்ரேல் வீரர். ஒரு இஸ்ரேல் வீரர் தன்னை ஒரு லெபனன் அரசு ஊழியர் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹெசபல்லா கமாண்டரின் பெயரை சொல்லி அவர் அங்கே இருக்கிறாரா அப்படின்னு ஃபோனை கீழே வைத்த அடுத்த நிமிடமே ஒரு பெரிய ஏவுகணை அந்த வீட்டினை தாக்கி அங்கே இருந்த எல்லா ஹெசபல்லா தீவிரவாதிகளுமே அந்த நிமிடமே காலி. அவங்க அந்த ஃபோன் பண்ணதுக்கான காரணம், இந்த மொத்த ஹெசபல்லா தீவிரவாத குழுவும் அந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இஸ்ரேலுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஃபோன் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது காமன் பர்சன், ஏதாவது சிவிலியன் வந்து அந்த ஃபோனை எடுக்கிறாங்களா, அந்த வீட்டில் சிவிலியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தாக்குதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஒரு ஃபோனை போட்டு அந்த வீட்டில் உள்ள யாருமே எடுக்காமல் கண்டிப்பாக ஒரு ஹெசபல்லா தீவிரவாதி தான் எடுக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டில் சிவிலியன்ஸ் யாருமே இல்லை, விமன் யாருமே இல்லை, குழந்தைங்க யாருமே இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த தாக்குதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஃபோன் கால். மனிதாபிமானம் பற்றி யார் பேசுறது? இவனுங்க முகமூடி போட்டுட்டு பொதுமக்களுக்குள்ளேயே பொதுமக்களாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகள். அப்படி ஒவ்வொரு ஃபோன் காலையுமே ட்ராக் செஞ்சு இஸ்ரேல் ஹெசபல்லாவை தாக்க ஆரம்பித்து விட்டது. சேம் இஸ் வித் ஹமாஸ். ஹமாஸ் குழுக்களும் இப்படித்தான் தாக்கப்படுது. ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ந்து கவனிக்குது இஸ்ரேலின் படை. இஸ்ரேலின் சேட்டலைட் சப்போர்ட் இஸ்ரேலின் இராணுவத்திற்கு பெரிய உதவியாக உள்ளது. நீங்க பாருங்க, ஹவு ஹெசபல்லா இஸ் ட்ரைங் டு கவுண்டர் இஸ்ரேல்ஸ் ஹைடெக் சர்வைலன்ஸ். இஸ்ரேலுடைய ஹை டெக்னாலஜிக்கல் சர்வைலன்ஸை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ ஈரானின் உதவியுடன் இந்த ஹெசபல்லா படை ஃபீல்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனாலேயே பெரிய பாதிப்புகள் வருது. இன்னைக்கு ஹமாஸ் வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகுவை அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவர் தான் சீஸ்ஃபயர் வரக்கூடாது. சீஸ்ஃபயர் எப்படி வரும்? நீ செய்யறத செஞ்சுக்கிட்டே இருந்தா சீஸ்ஃபயர் எப்படி வரும்? நீங்க பாருங்க, கடந்த 6-7 மாதங்களாக சீஸ்ஃபயர் வேண்டாம், நாங்கள் ஹாஸ்டேஜ் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு வந்து இஸ்ரேல் காலில் விழுந்து அமெரிக்கா வழியாக, கத்தார் வழியாக, நாங்கள் இந்த சீஸ்ஃபயர் டாக்க ஒத்துக்கிறோம், அவங்களோட கண்டிஷன்ஸை வந்து நாங்கள் நிறைய கண்டிஷன்ஸை ட்ராப் பண்ணிடுறோம். ஏன்னா காசாவுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய மற்ற பெரிய பெரிய ஹமாஸ் தலைவர்கள் வந்து, இந்த தீவிரவாதம் செய்யக்கூடிய ஹமாஸ் தலைவர்கள் இருக்கான்னு பார்த்தீங்க, அந்த சின்வர் மாதிரியான ஆட்கள்கிட்ட மொத்த காசாவே அழிஞ்சிருச்சு. காசாவுக்குள்ள ஒரு பில்டிங் கிடையாது, மக்கள் கிடையாது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், தினசரி வேலை கொடுக்கக்கூடிய எல்லா பொது உடைமைகளும் அழிஞ்சாச்சு. நீ அவ எதுக்காக போராடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வியை ஓரளவுக்கு கொஞ்சம் விவரமுள்ள ஹமாஸ் தலைவர்களும், அது கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது அப்படி ஆட்கள் இருக்கிறது, பட் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் தாங்காமல் தான் சின்வர் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த சீஸ்ஃபயர் கான்வர்சேஷனுக்கே வந்திருக்கிறான். இப்போ நத்தன்யாகு அதெல்லாம் முடியாது, 3 நான் நெகோஷியபிள் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறார்.
நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஹாஸ்டேஜை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நாங்கள் போர் தொடர்ந்து செய்வோம். இஸ்ரேலுடைய மொத்த அப்ஜெக்டிவுமே மொத்த நோக்கமுமே நிறைவேற வரைக்கும் போர் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். Gazans flee Israeli assault that Hamas wants could threaten ceasefire bid. தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இவங்க சீஸ்ஃபயர் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே ஒரு பெரிய தாக்குதல் நடந்துச்சு. சரியா, மொசாடோட தலைவர் மட்டும்தான் கத்தாருக்கு போய் இந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு. உடனே நெத்தன்யாகு சொன்னாரு, வெயிட் வெயிட், இன்னொரு டீம் போகும். எகிப்துக்கு உள்ளாடி இப்போ கத்தாரு, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈஜிப்ட், இந்த நான்கு நாடுகளின் ஒரு குழு சந்திச்சு அடுத்த கட்ட கான்வர்சேஷன் தொடங்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நெத்தன்யாகு சொல்றாரு, 3-4 நான் நெகோஷியபிள் கண்டிஷன்ஸ், அதை யாருமே நெகோஷியேட் பண்ணக்கூடாது. அதில் ஒன்று வந்து, நீ ஹாஸ்டேஜை விட்டாலும் நாங்கள் திருப்பி தாக்குவோம். ஸோ த காசா ட்ரூ ஸ்டாக்ஸ் டு ரிசியூம் இன் தோஹா கைரோ ஆஃப்டர் சிசி பேர்ன்ஸ் மீட்டிங். சிசியும் பேர்னும் ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த முக்கியமான கூட்டம் நடக்க போகுது. யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை சொல்லுது, ஃபேமின் ஹஸ் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் காசா, காசா முழுவதுமாக பஞ்சம் பரவியாச்சு, நோய் தொற்று நோய் பரவ ஆரம்பிச்சாச்சு, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சரியான சாப்பாடு கிடையாது. ஆம்பளைங்க எங்கேயாவது போய் திருடி எதையாவது சாப்பிடுவானுங்க, ஆனால் இந்த பெண்களும் குழந்தைகளும் எங்கே போவாங்க? மொத்த காசா முழுவதுமாக பஞ்சம் பரவியாச்சு, நோய் பரவியாச்சு அப்படின்னு ஐநா சபை இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்ருக்கு. ஐநா சபை கையாலாகாத ஒரு குழு. ஏன்னா அவங்க நடத்தக்கூடிய ஆஃபீஸ், அவனுங்க நடத்தக்கூடிய மருத்துவமனைகளுக்கு உள்ளாடியே தீவிரவாதிகள் ஒளிஞ்சிருக்கிறானுங்க. இவனுங்க சமூக சேவை அப்படிங்கிற பேரில் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்துருக்கிறானுங்க. Israel is launching air strikes near Syria Banias. Syrian news agency says இன்னைக்கு சிரியாவுக்கு உள்ளாடியே இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதல் செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பெரிய பெரிய தாக்குதல்கள் நடக்கும்போது அவங்களுடைய இன்னோவேஷன் டெக்னாலஜிக்கல் மார்வலட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் அனௌன்சஸ் 1 பில்லியன் டீல் வித் அன்னேம்டு தேர்ட் பார்ட்டி. உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு நாடு வந்து $1 பில்லியன் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸோட ஒரு புதிய டீல் பண்ணியிருக்கு. இப்படி ஒரு பெரிய போரில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஈரான், லெபனன், சிரியா இது மாதிரியான கையாலாகாத நாடுகள் மையப்பட்டு, பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாது இவங்களுக்கு, வளர்ச்சினா என்னன்னு தெரியாது இவங்களுக்கு. ஒவ்வொருத்தருடைய கரன்சி வேல்யூவை எகெயின்ஸ்ட் டாலர் கம்பேர் பண்ணி பாருங்கள், சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க நாட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தரை கொண்டுகிட்டு இருக்கிற நாடு இதெல்லாம். உலக வரைபடத்தில் இவனுங்கெல்லாம் இந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்குமே அசிங்கம், அப்படிப்பட்ட நாடுகள். ஆனால் இஸ்ரேல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி, உலகத்துக்காக செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷன், அது டெக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், என்ன இன்னோவேஷனாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், உலக அளவில் இஸ்ரேல் செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷன் அதில் 1% கூட இவனுங்களால் செய்ய முடியாது. எனவே இப்படி ஒரு நாடு வளர்ந்துடக்கூடாது, இதுதான் இவனுங்களோட பிரச்சனை. ஈரானியன் வார்ஷிப் சஹாந்த் என்டயர்லி சிங்க்ஸ் டிஸ்பைட் ரீபேலன்சிங் எஃபர்ட். ஒரு ஈரானிய கப்பல் வந்து மொத்தமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கு கடல்ல. இதை செஞ்சது யாரு அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கல. ஈரான் அரசு ரொம்ப ட்ரை பண்ணிடுச்சு, ஆனா ஒன்னும் பண்ண முடியல. சேட்டலைட் போட்டோஸ் ஷோ ஈரான் எக்ஸ்பேண்டிங் மிசைல் ப்ரொடக்ஷன். சாப்பிட காசு கிடையாது. இந்த பாகிஸ்தான் மாதிரியே தான் ஈரானோட நிலைமை. யாருக்கிட்ட பிச்சை எடுக்கிறான்? சைனா கிட்ட பிச்சை எடுக்கிறான், இந்தியா கிட்ட பிச்சை எடுக்கிறான். ஏதோ கிடைக்கிற கொஞ்சம் காசை வச்சு சாப்பிடலாம் தானே, அதை பண்ண மாட்டாருங்க. அந்த காசை வாங்கி மிசைல் ப்ரொடக்ஷன் பண்ணுறானுங்க, பேலிஸ்டிக் மிசைல் ப்ரொடக்ஷன் பண்ணுறானுங்க. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரசிடென்ட் சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள எந்த நாடுகிட்ட வேணும்னாலும் நான் நல்ல ரிலேஷன் வச்சுக்குவேன், ஆனால் இஸ்ரேல்கிட்ட கிடையாது. ஒரு நாட்டில் பிரசிடென்ட் ஆகி அதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட்டு எப்படி செத்தான்னு இன்னும் யாருக்கும் தெரியல, யாருக்கு ஒன்றானு இன்னும் யாருக்கும் தெரியல. ஆனால் வந்த அடுத்த நாளே உலகத்தில் எல்லா நாட்டுக்கிட்டையும் நான் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பேன், ஆனால் இஸ்ரேல்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இவன் எப்போ சாக போகிறான்னு யாருக்கு தெரியும். அமெரிக்காவை சொல்லுது, இந்த புதியதாக வந்திருக்கக்கூடிய ஈரான் பிரசிடென்ட்னால ஈரானில் எந்த ஒரு பாலிசி சேஞ்சுமே வரப்போறதில்லை அப்படின்னு. நான் இதை நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்கே அந்த சுப்ரீம் லீடர் இருக்கிறார்ல, காமினேனி, அவர் தாங்க எல்லாமே. பிரசிடென்ட்லாம் சும்மா டம்மி. ஆனால் அதுக்குன்னு ஒரு பெரிய எலெக்ஷன் வச்சு செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாருங்க. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் வந்து இன்னைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழுவோட சேர்ந்து இஸ்ரேலை தாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் ஹவுஸில் உள்ளது, அமெரிக்காவில் உள்ள ஒயிட் ஹவுஸில் உள்ள பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கும் ரிப்போர்ட் வெளியிட்ருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் அந்த சீஸ்ஃபயர் டீலில் நிறைய கேப்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் ஹமாஸ் வந்து நெத்தன்யாகுவை அக்யூஸ் பண்ணுறாங்க, இவர் தான் இந்த ஹாஸ்டேஜ் டீல் நடக்கக்கூடாது, இந்த நெகோஷியேஷன் நடக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு.
சவுதி திருப்பியும் தோல்வி அடைஞ்சிருச்சு மைடி ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழியே இல்லாமல் திருப்பியும் இந்த டாலர் பாண்ட் மார்க்கெட்டில் போய் டாலர் பாண்ட் சேல் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறது, டாலரில் நாங்கள் அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம் அப்படியெல்லாம் பேசினவனுங்க. சவுதியோடைய அராம்கோ நிறுவனம் வந்து வேறு வழியே இல்லாமல் திருப்பியும் டெட் மார்க்கெட்டுக்கு உள்ளாடி போய் டாலர் பாண்ட் சேல் இன்றைக்கி பண்ணியிருக்கிறானுங்க. ரஷ்யாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். பிஎம் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ப்ரைவேட் டின்னர், பெரிய பெரிய கான்வர்சேஷன்ஸ் நடக்கும் மைடி ஃப்ரெண்ட்ஸ். அது ட்ரேடாக இருக்கலாம், டிஃபென்ஸாக இருக்கலாம், புது புது திட்டங்களாக இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், மொத்த மேற்கத்திய நாடுகளுமே இதை பார்த்து பொறாமப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரஃபாலை பற்றி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மைடி ஃப்ரெண்ட்ஸ். ரஃபாலை மெரைன் வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கடற்படைக்கான ரஃபாலை போர் விமானம், நம்ம INS விக்ராந்த் இது மாதிரியான போர்க்கப்பல்களில் பயன்படுத்த வேண்டிய ரஃபாலே போர் விமானத்துக்கான நெகோசியேஷன் வந்து ரொம்பவும் தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு நெகோசியேஷன்ஸ் முடிஞ்சு அது இந்தியாவுக்கு திருப்தி இல்லாமல் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் இப்போ நடக்கிறதாகவும் ஃப்ரான்ஸ் நாடே ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. இந்தியா இஸ் பார்கெனி ஹார்ட், இந்தியா வந்து ரொம்ப மோசமாக பேரம் பேசுது அப்படின்னு ஃப்ரான்ஸே ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. திருப்பியும் ரஷ்யா பற்றி சொல்லணும்னா டிஃபென்ஸ் டீல் நடக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் நடக்கு. பிரசிடென்ட் புட்டின் கிட்ட நம்ம நாட்டு பிரதமர் மோடி வந்து எந்த போராக இருந்தாலும் எப்படி வேணும்னாலும் உங்கள் நாட்டுக்காக நீங்கள் செய்கிறது ஓகே தான், ஆனால் போர்க்களத்தில் குழந்தைங்கள் இறக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு வெளிப்படையாகவே தனிப்பட்ட முறையில் புட்டின் கிட்ட மோடி பேசுனதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. புட்டின் வந்து அதனால தான் அவருக்கு ஒரு ப்ரைவேட் டின்னரே கொடுத்து அந்த டின்னரில் தான் இப்படி பேசியிருப்பாங்களோ என்னமோ தெரியல, பட் ஒரு பெரிய முக்கியமான கான்வர்சேஷன் நடந்திருக்கிறதாகவும் ரெசல்யூஷன் டு உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் மஸ்ட் அதியர் டு யூஎன் சாப்டர் சேஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அஸ் பிஎம் மோடி மினிட்ஸ் மீட்ஸ் புட்டின். இந்த பிஎம் மோடியும் புட்டினும் உக்ரைன் போர் பற்றி பேசினதாகவும் கண்டிப்பாக அது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு புட்டின் கிட்ட மோடி கேட்டுக்கிட்டதாகவும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு மைடி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் தாலிபான் ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களை வந்து பாகிஸ்தானும் ஈரானும் தொடர்ந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. இந்த தாலிபான் போர் வந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ரெண்டு நாட்டுக்கும் எல்லையை தாண்டி போனாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அவங்களுக்கே அங்கே சாப்பிட காசு கிடையாது, சாப்பிட உணவு கிடையாது, சரியா? இப்படி அகதிகளை அவனை எவ்வளோ நாள் வச்சுருப்பானுங்க? 25,000 அதிகமான அகதிகளை ஒரே நாளில் ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு பேருமே அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றிருக்கிறாங்க. அதனால் இப்போ நடக்கக்கூடிய பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த தாலிபான் போர், தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வந்தப்போவே நான் இந்த ஒரு வீடியோவில் இதை சொல்லியிருந்தேன், இந்தியாவுக்கான அதிகமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. தாலிபான் அரசு அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுங்களுக்கு தெரியும் இந்தியா எவ்வளோ நல்ல விஷயங்களை அந்த நாட்டில் செஞ்சுருக்கு அப்படின்னு. இப்போ அதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரியே உணர்ந்து இப்போ பாகிஸ்தானையும் ஈரானையும் சற்று வெறுக்க ஆரம்பித்ததாகவும் சைனாவை கூட வெறுக்க ஆரம்பித்து விட்டதாகவும் இந்தியா பக்கம் ஒரு நல்ல எண்ணம் தாலிபானுக்கு வந்திருக்கு. ஆனால் நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த உறவு நமக்கு தேவையில்லை. நேற்று ஈரான் பற்றி சொல்லியிருந்தேன், இவனுங்கெல்லாம் தீவிரவாதிகள் ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்கெல்லாம் கொடூரமானவனுங்க. இவனுங்கெல்லாம் அந்த நாட்டில் நடத்துகிற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள அதிகமான பேர் நம்ம நாட்டை தாண்டி வெளியே போய் என்ன நடக்குது என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்க்கறதில்ல. இவனுங்க பண்ணுறதெல்லாம் மிக கொடுமையான விஷயங்கள், சரியா? தன்னுடைய மனைவி வந்து அவ பேரையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவானுங்க. இதை விட குடும்ப உலகத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? இந்தியா ரஷ்யா இந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரஷ்யாவில் இது ரொம்ப ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஃபெசிலிட்டி, கடல்லையே மிதக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? என்விரான்மெண்ட்டுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல், பட் கடலும் ஒரு என்விரான்மெண்ட்டு தான், அதுவும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதை பற்றி பேசியிருக்காங்க, கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன், சரியா? எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்தியா ரஷ்யா உறவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தற்போது நெத்தனியாவு எடுத்திருக்கக்கூடிய முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சொன்ன இந்த ஹெஸ்பல்லாவும் சரி ஹமாஸும் சரி இவனுங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கானுங்க, இவனுங்களாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் யர் லைஃப்.
நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.